ஸோ அதுக்காக தான் மும்பை போனீங்களா? ராம், ராம், வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மக்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் பழங்கால தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் அருங்காட்சியகங்களை பார்வையிட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் திரு சாண்டியாகோ காஃபியரோ இன்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் பழங்கால தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் அருங்காட்சியகங்களை பார்வையிட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி. மா, போன் அடிக்குது பாரு. போன் எடுத்தாதான் உனக்கு என்னவா? ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அனு எப்படி இருக்கிற அத்தை? நல்லா இருக்கிறாமா. அவளை பத்தி தான் உனக்கே தெரியுமே. இப்ப கூட நெட்ல பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ மாமாவுக்கு பரவாயில்லைங்களா? அனுதான் பாத்துக்கிறாளா? ஆமாமா, இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகவே பயமா இருக்குல்ல. அதான் டேப்லெட்ஸ்லாம் அவளே பாத்துக்கிறா. அப்பப்போ ஏதாவது கஷாயம் சூப்லாம் வேற பண்றாமா. சூப்லாம் பண்றாளா அவ? இப்போ ஏதோ பண்றா. இப்போ விக்கிற விலைக்கு வெளியில வாங்க முடியுமா லக்ஷ்மி? ரொம்ப மோசத்த. பால் பாக்கெட் விலை பெட்ரோல தாண்டி போயிட்டு இருக்கு. ஆமாமா, அதனாலதான் ராம் கஷ்டப்பட்டு அனுப்புற பணம் கூட மருந்து மாத்திரைக்கே பத்தம் பண்ணிக்குது. ஓ சரி அத்த, அனுக்கிட்ட போன் குடுக்கறீங்களா? பேசி ரொம்ப நாளாச்சு. தோ ஒரு நிமிஷம்மா. அனு, தோ வரேன்மா. என்னமா இது பா? சூப்பு பா, தெம்பா இருக்கிறதுக்கு குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. கடைசி காலத்துல பால் ஊத்தவாது உங்க அண்ணனை வர சொல்லுமா. எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவனை ஒரு வாட்டியாவது பார்க்கணும் போல இருக்குமா. அப்படிலாம் பேசாதப்பா, சரியாயிடும். சீக்கிரம் சரியாயிடும் பா. ஏழை மனதை மாளிகையா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நினைத்து பார்த்து நிம்மதி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை நடுக்கமா. என்ன இருந்தாலும் நான் அவரை விட்டு போயிருக்க கூடாது. ராம், கவலைப்படாதீங்க. யார் இருப்பையும் யாராலையும் தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்கவும் கூடாது. இப்போ நீங்கள் இங்கே இருந்தும் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ பழியை யார் மேலே போடுவீங்க? கடவுள் மேலேயா? உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை ராம். ஃபேமிலிக்காக தானே மும்பைக்கு போனீங்க. ஆமாம் சார், ஆனால் அதை நினைக்காம என்னால் இருக்கவே முடியல. ராம், ஒரு பலூனில் இவ்வளோ தான் காற்று அடைக்க முடியும்னா அவ்வளோதான் அடைக்கணும். அதுக்கு மேலே அடைச்சா என்ன ஆகும்? வெடிச்சிடும் சார். எக்ஸாக்ட்லி. பட் ஸ்டில், அப்பா பேச்ச கேட்டிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோடவாது இருந்திருப்பார்ல.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தண்ணி குடிங்க ராம். இன்னைக்கு இது போதும், அடுத்த செஷன்ல பார்த்துக்கலாம். கண்டதையும் யோசிச்சு மனசை கெடுத்துக்காதீங்க ராம். அப்பாக்கள் நோய்வற்று மறைவதும் மகன் பிரிதலை மறுப்பதும் இயல்பே. இருப்பினும் மரணங்கள் இப்பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தும் வெற்றிடங்கள் பொன் பொருள் பதவிகளால் நிரப்ப முடியாதவை. உயிர் தாங்கும் உடலை உதாசீனப்படுத்துவது பிழை. உடல் நோய் அறியாமல் மருந்தளிப்பதும் பிழை. பயின்ற மருத்துவரை அணுகாததும் பிழையே. கூழானாலும் குடித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு வரிசையில், மருந்தானாலும் பரிந்துரைத்துண் சேர்க்கப்பட வேண்டும். இது எங்கள் குழுமத்தின் சிறு முயற்சி. Thank you.